வணக்கம் நேயர்களே. இன்றைய குருந்தகவல் பகுதியில் நாடாளுமன்ற மக்களவைக்கு எந்த மாதிரி தேர்தல் நடத்தப்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது எதிர்வரும் காலங்களில் அடுத்த வருஷத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. நம்ம நாட்டில் மக்களவைக்கு எந்த மாதிரி தேர்தல் நடைபெற்று பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர், அதாவது சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தொகுதி அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் அடிப்படை. அப்போ நாடு முழுவதையும் அவங்க பல தொகுதிகளாக பிரிச்சுறாங்க. மொத்தமாக 543 தொகுதிகள் இந்தியாவில் இருக்கு. இந்த 543 தொகுதிகளாக இந்தியாவை பிரிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர் வருவாங்க. இந்த தொகுதி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு குழு. இவங்க ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதிகளை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, வரன்முறைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய தடவை இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகும், அதாவது 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது, அதன் பிறகு 52, அதே மாதிரி 62, 72 ஆகிய வருடங்களில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு இதை நிறுத்தி வைப்போம் சொல்லிட்டு 2026 வருடம் வரைக்கும் தொகுதிகளோட எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு 2001 வருடத்திய மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சுதான் தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சிருக்கோம். இந்த தொகுதிகளில் 2 விதமான தொகுதிகள் இருக்கு. ஒன்னு பொது தொகுதி, இன்னொன்னு தனி தொகுதி. பொது தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் போட்டியிடலாம். தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அட்டவணை வகுப்பினரும் பழங்குடியினரும் மட்டும் போட்டியிட முடியும். இந்த மாதிரி ரிசர்வேஷன் வச்சிருக்கோம். இது தவிர இந்த தேர்தல் எந்த அடிப்படையில் நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் சொல்லக்கூடிய வயது வந்த அனைவரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கு. அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும், அவர் சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா, 18 வயது பூர்த்தி அடைந்த ஆணோ பெண்ணோ அனைவரும் வந்து அவருடைய கல்வி தகுதி எதையுமே பார்க்காம ஓட்டு போடக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் கொண்டு வரோம். இதுல என்ன மாதிரி ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி தேர்தல் முறை நம்ம இதை சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். என்னன்னா, அதிக எண்ணிக்கையில வாக்கு யாரு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. அப்போ எவ்வளவு சதவீதம் வாக்கு அவருக்கு கிடைச்சதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது அவரோட போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களை விட 1-2 ஓட்டு அதிகமானாலும், 1 ஓட்டு அதிகமானாலும் அவர் தான் ஜெயிச்சவர், அவர் தான் அந்த தொகுதியுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய முறை. இந்த தேர்தலை நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப சுலபம். அதாவது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்ல, ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரும்பான்மை வரக்கூடிய கட்சி, நாடாளுமன்றத்தை அடிப்படையாக கொண்ட ஜனநாயகத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலெக்ஷன் இருந்தாதான் பெரும்பான்மை வரக்கூடிய கட்சி வந்து வரும். அந்த மாதிரி கட்சி வரும்போதுதான் ஒரு நிலையான அரசு வந்து அமையும் அப்படிங்கிறது இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதற்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் சிஸ்டமா நம்ம நாட்டில் வச்சிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம மக்களவைக்கான தேர்தல் முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம். வணக்கம்.